திருச்சி பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து பேசிய நடிகர் வடிவேலு மீது செருப்பு வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதா? திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். எம்ஜிஆருக்கு போடும் பாடல்களையெல்லாம் விஜயகாந்திற்கு போடுகின்றனர், இதற்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். விஜயகாந்தை அதிமுக கூட்டணியிலேயே சேர்த்திருக்க கூடாது என்றும் கூறிய நடிகர் வடிவேலு திமுகவின் சாதனைகள் குறித்து பேச துவங்கிய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் வடிவேலு மீது செருப்புகளை வீசினார். செருப்புகள் வந்து விழுந்ததை பார்த்த நடிகர் வடிவேலு உடனடியாக பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து செருப்பு வீச்சில் ஈடுபட்ட தேமுதிக ஸ்ரீரங்கம் பகுதி முன்னாள் துணைச் செயலாளர் மாசிலாமணி என்பவரை போலீசார் கைது செய்தனர்.